எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலலிதா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 2004 சிவபெருமானுக்காக தொடர்ந்து 108 ருத்ர மகாயாகம் செஞ்சவர், அதே மாதிரி 108 தொடர்ந்து காளியம்மனுக்காக காளி மகாயாகம் செஞ்சவர், 108 தொடர்ந்து சாய்பாபாவிற்காக சாய் மகாயாகம் செஞ்சவர். அப்படிப்பட்ட மகானை தான் நாம் இப்போ சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள். வணக்கம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் காமக்யா தேவி உபாசகர்னு நேர்கள் எல்லாருக்குமே தெரியும். காமக்யா தேவி கோவில் நார்த்தில் தான் இருக்குது. அதை முத முதல்ல தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் கோவில் கட்டணுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது பெரிய விஷயம், இதனால் அதை நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். காமக்யா தேவி உபாசகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறத விட நான் பல தெய்வத்துடைய உபாசகராக இருந்திருக்கேங்கிறது தான் இன்னும் நிறைய தெரியும். பார்த்தீங்களா, பெரிய ஆச்சரியம் இல்லை? காமக்யாங்கிறது சமீப காலத்தில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு உபாசனை. அதுக்கு முன்னாடி இருந்தே ஐஸ்வர்ய காளியம்மன் இப்படி நிறைய உபாசனெலாம் இருந்து இப்போது காமக்யா தேவியை. சரிங்க குருஜி, இங்கே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நான் வந்து காமக்யா தேவியை பற்றி எனக்கு அப்படியே ஒன்றும் தெரியாதுன்னா, அது வந்து நார்த்தில் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். எல்லாத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும்னு சொல்லுவாங்க, நமக்கு அப்படி ஒரு பிராப்தம் கிடைச்சது அம்பாளுடைய அனுகிரகம். காமக்யா தேவி வந்து தமிழகத்தில் அதிகமாக எங்கேயும் இல்லை. இது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் காசி முடிச்சுட்டு ரிஷிகேஷ் போயிருந்தேன். அங்கே வந்து காமக்யா தேவியுடைய அனுகிரகம் எனக்கு அங்கே கிடைச்சிது. ஆனால் காமக்யா தேவி எங்கே இருக்குன்னா, அஸ்ஸாமில் தான் இருக்காங்க. அஸ்ஸாமில் தான் இருக்கிறது. ஆனால் ரிஷிகேஷில் தான் எனக்கு வந்து அதுக்கான அனுகிரகம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பற்றி விவரங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 8 முன்னாடி. அப்புறம் கொஞ்சமாக ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மனுடைய கோயிலுக்கு போனேன். அப்புறம் விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்ட போது, அம்பாளுடைய 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமான 4 பீடங்கள், அதில் யோனி பீடம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் காமக்யா தேவி. ஓ ஆமாம், பார்வதி தேவியுடைய யோனி பீடம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ஒரு அனுகிரகமாக கிடச்சிது. இங்கே கோயில் கட்ட சொல்லி என்னுடைய மனசுக்கும், இது வந்து அம்பாளுடைய செயல்பாடுன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை மனசுக்கு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லணும் இல்லைங்களா ஐயா? அதுக்காக இங்கே பல முயற்சிகள் எடுத்திருக்கேன். இன்னும் நான் நினச்சபடி வரலனாலும் சீக்கிரம் வந்துடும். இப்போவே அம்பாள் வச்சு முயற்சி எடுத்து அதை நடத்திட்டு வரீங்க இல்லைங்களா? இப்போவே விக்கிரகங்கள்லாம் அம்பாளுடைய காட்சி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரிலாம் விக்கிரகங்கள்லாம் செய்து இப்போது சீக்கிரத்தில் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு சின்னதாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆரம்பிச்சாச்சு. ஆமாம். இன்னொன்று என்னென்னா, அந்த அம்மனை பற்றி பெரிய விஷயம் என்னென்னா, எல்லா சாமியுமே பெண்களுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா, பெண்களே ஒரு கடவுள் தான். கண்டிப்பாக சார். அதில் காமக்யா தேவி அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேகம். பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே கிட்ட நின்று என்னன்னு கேட்கக்கூடியது. தமிழ்நாட்டில் தான் இங்கே அதிகமாக அது இல்லை, அதனால் வரலாறுல இருக்கு. 51 சக்தி அதிகமா தெரிய வாய்ப்பு இல்ல, அதை நீங்க கொண்டு வந்திருக்கோம். அங்க வந்து ரொம்ப விசேஷமான கடவுள் அது. கல்யாணம்னா கணவன் மனைவியா முதல்ல அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. ஓ சரிங்க. போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வருவாங்க. யோனி பீடம்னு பேரு அம்பாளுடைய. அதாவது பெண் உறுப்புக்குனே உண்டான ஒரு ஆலயம் அது. அதையே ஒரு தெய்வீகமா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சான்றதெல்லாம் இருக்கு. நம்ம ஒன்றும் புதுசா எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் என் மூலியமாக தமிழகத்தில் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய நிலை கொடுக்குறாங்கன்னும் போது இது ஒரு பிராப்தம்னு சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா குருஜி? எல்லாம் இறைவனுடைய செயல். இப்படி ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிறத நீங்கள் குருஜி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு ஆன்மீக கேள்வியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.